Hi students, today we will see Two Gentlemen of Verona, written by A.J. Cronin. Answer the following questions. First question, who did the narrator meet at the outskirts of Verona? The narrator vandittu yara enga meet pannara. The narrator meet two boys selling wild strawberries at the outskirts of Verona. The narrator and boys meet pandaru selling appadina virpanai wild strawberries. Wild appadina kaattil irundhu parikkapatta strawberries. Enga appadina at the outskirts of Verona. Verona ku purappagudhi. Outskirts appadina purappagudhi. Next question, why did the driver not approve of the narrator buying fruits from the boys? Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? Yeah, the driver vandu approval kudukala narrator ku fruits vaangradhukku. Yaar kitta irundha appadina and the boys kitta irundhu. The two boys had shabby appearance. Shabby appadina konjam anisiyana ஒரு அவலட்சணமான ஒரு ட்ரெஸ். They were wearing old and worn out clothes. So the driver did not approve of the narrator buying fruits from the boys. The boys வந்துட்டு ஹாப்பி அப்பியரன்ஸாக இருக்கிறாங்க. அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஓல்டாக இருக்குது. வியரிங் அப்படின்னு அணிஞ்சிருக்குது. ஓன் அவுட் கிளாத்ஸ் கொஞ்சம் கந்தலான ஆடை மாதிரி இருக்குது. ஸோ த டிரைவர் பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுக்கல. அதனால் அந்த நரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். தேர்ட் குவஸ்டின், த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் ஃபட் அண்ட் ஃபுட். வை அவங்க அந்த பாய்ஸ் வந்துட்டு ஏன் கிளாத்துக்கும் ஃபுட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணல? தே ஹேட் டு சேவ் மணி ஃபார் த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தேர் சிஸ்டர். அவங்க எதுக்காக மணி சேவ் பண்ணாங்க அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி சேவ் பண்ணாங்க. ஸோ தே டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்டு ஃபுட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் த பாய்ஸ் சேவிங் மணி கோ டு த ஸ்டேட்ஸ் ஹவு டு யூ நோ? அவங்க பாய்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக ஸ்டேட்ஸ் மணி எதாவது சேவ் பண்ணாங்களா ஸ்டேட்ஸுக்கு? நோ. How they were not saving money to go to the states. எந்த ஸ்டேட்ஸுக்கு அப்படின்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க மணி வந்து அதுக்காக சேவ் பண்ணல. தே டோல்ட் த நரேட்டர் தட் வுட் லைக் டு கோ டு த ஸ்டேட்ஸ். அவங்க விரும்பினது உண்மை தான். பட் தே ஹேட் அதர் பிளான்ஸ். ஆனாலும் அவங்க அதர் பிளான்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் த ஆத்தர் அவாய்ட் கோயிங் டு லூசியஸ் ரூம்? ஏன் ஆத்தர் வந்துட்டு லூசியா ரூம் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணார்? லூசியா அப்படின்னு அவருடைய அவங்களோட அந்த பசங்களோட சிஸ்டர். த ஆத்தர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம் பிகாஸ் ஹி டிட் நாட் வாண்ட் டு இன்ட்ரியூட் அப்படின்னா வித்தவுட் பெர்மிஷன் இன் டு த ப்ரைவேசி ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அந்த ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரைவேசிக்குள்ளே போக அவர் விரும்பலை. ஸோ ஆத்தர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம். வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க? லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். காச நோய் அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிடென்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ்? அந்த பாய்ஸ் வந்துட்டு ஜெர்மனுக்கு அகெயின்ஸ்டாக ஏன் செயல்பட்டாங்க? இந்த பாய்ஸ் ஜாயின்ட் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட். ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்னா புரட்சி இயக்கம். அகெயின்ஸ்ட் ஜெர்மன்ஸ், ஜெர்மன் கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. பிகாஸ் தே ஹேட்டட் டு ஜெர்மன்ஸ் அஸ் தே டெஸ்ட்ராய தேர் ஃபேமிலி. இந்த வார் சமயத்தில் வந்துட்டு ஆல்ரெடி நான் லெசன் நடத்துகிறப்போ சொல்லியிருப்பேன், அந்த வார் நடக்கிறப்போ அவங்களுடைய ஹோமில் பாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க வந்துட்டு அந்த ஜெர்மன் கண்ட்ரியை வந்துட்டு ஹேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட் to pay for their sister medical bills and food.
அந்த பாய்ஸ் வந்துட்டு எதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டருக்கு உண்டான மெடிக்கல் பில் பே பண்ணுறதுக்கும் ஃபுட்டுக்கும் தான் அவங்க அதுக்காகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் குவஸ்டின், வை டிடின் த பாய்ஸ் டிஸ்க்ளோஸ் தயர் ப்ராப்ளம் டு த ஆத்தர்? த பாய்ஸ் ஏன் அந்த பாய்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட சொல்ல விரும்பலை? த பாய்ஸ் டிட் நாட் டிஸ்க்ளோஸ் தயர் ப்ராப்ளம்ஸ் டு ஆத்தர் அஸ் தே டிடின்ட் லைக் டு பி சிம்பத்தைஸ்டு. சிம்பத்தைஸ்டு அப்படின்னா ரொம்ப வருத்தத்தை வெளிப்படுத்துறது. வருத்தத்தை வெளிப்படுத்தி அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து ஹெல்ப் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அவங்க டிஸ்க்ளோஸ் அப்படின்னா வெளிப்படாமல் சொல்கிறது, ஸோ அதனால் பண்ணலை. ஸோ அதெல்லாம் இது எல்லா க்வெஸ்டினும் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிவிட்டு எழுதிடுங்க, எழுதி படிச்சுக்கோங்க. இந்த க்வெஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதிடுங்க, பாஸ் பண்ணி எழுதினாலும் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுள்ளட்டையும் நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு க்வெஸ்சின்ஸ் அண்ட் லெசன் போயம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நினைஞ்சிடும், உங்களுடைய மொபைலுக்கும் வந்துடும், டிஸ்கிரிப்ஷனும் வந்துடும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.